ஆரம்பிக்கலாங்களா? நாளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு பிராமண பெண்கள் எப்படி கிடைப்பாங்க? நீங்க எங்க எண்ணத்தை அழிச்சு விட்டீங்கன்னா, எங்க அடையாளத்தை அழிச்சு விட்டீங்கன்னா, நாங்க பாட்டுக்கு சிவனேனு உட்கார்ந்து இருக்கோம். எதுக்காக அனாவசியமா எங்க ஜாதியை பிடிச்சு இருக்கிற? எங்களுக்கு சங்கல்லாம் இருக்கு, தெரியுமோ? எனக்கு அதுவே கவலையா இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஒவ்வொருத்தரும் பேசுறதுக்கு 10 பைசா செலவு இல்லாம, ஏன்னா எல்லாமே பொழப்பு தாங்க. வயித்துல அடிச்சா பிராமணன் தாங்க மாட்டாங்க. அடுத்தது, அடுத்த தலைமுறையில யார் செத்தாலும் கருமாதி பண்றதுக்கு கூட ஐயர் இருப்பாங்களான்ற கவலை வந்திருக்கேன். இது நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. இப்ப சொல்ற உங்களுக்கு முடிவு கட்டுற, முடிவு கட்டுறத பாத்துட்டு தான் ஏன் கட்ட வேகம். நீங்க வாங்க, என்ன தெலுங்குல, தெலுங்குல எனக்கு நீங்க வந்து, இன்னைக்கு நான் தெலுங்குல பிரபலமா இருக்கிறதுனால நீங்க தெலுங்குல வந்து கொளுத்தி போடுறீங்களா? நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடியன் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க. பெரிய காமெடி. நான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களுடைய இந்த இரட்டை வேடத்தை, தமிழர்களுக்கு நீங்கள் செய்யற துரோகத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். என்னை பத்தி எத்தனை போய் சொல்லல இது வரைக்கும், ஊர்ல இல்லாத போய் என்ன இது வரைக்கும் என்ன ஆம்பளன்னு சொல்லலாம், அதையும் கூட சொல்லிருவாங்க. திமுக காரங்களுக்கு சமூக நீதி தான் தெரியாது, உண்மையத்தான் வந்து பொய்யா திரிப்பாங்க அப்படின்னு நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இது என்னடா புது பொருளியா இருக்கு? அதனாலதான் நான் தமிழ்ல பேசினத தவறா ஆங்கிலத்துல மொழி பெயர்த்திருக்காங்க, பொய்யா தெலுங்குல மொழி பெயர்த்திருக்காங்க, தெரியாம செஞ்சுட்டாங்க. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கணும் போல் இருக்குது. எதையோ காட்டி, அதாவது நிர்வாணமா போய் ராஜாக்கள் முன்னாடி நின்று மானியம் வாங்கினீங்க, அதுக்கு மானியம்னு பேரு. அத குண்டி காட்டி மானியம், இந்த மானியம் பெரிய எடிட்டர், இத மியூட் பண்ணாத, இது வரலாற்று தகவல். எஸ்டிடி என்ன வரலாறு தானே? சரியா, இது ஒண்ணு கெட்ட வார்த்தை கிடையாது, இது வரலாற்று தகவல். இந்த பேர்ல குண்டி காட்டி மானியம், தேவைப்பட்டவங்க குண்டி காட்டி மானியம் என்னன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி தேடுங்க. கொலை பாதகர்கள் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே? கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க. அரசியலுக்கு வரலையே, எந்த கட்சியிலயும் சேரலையே. இப்ப சொல்ற உங்களுக்கு முடிவு கட்டுற, முடிவு கட்டுறத பாத்துட்டு தான் ஏன் கட்ட வேகம். அதுக்கு இங்க இருக்கிறவங்க எனக்கு வந்து துணை நிற்கணும். I'm waiting. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பிள்ளையில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.